வணக்கம். இன்றைக்கி நாம் வெண்ணிலா கேக்கோட டெக்கரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து 7 இன்ச்சில் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கோட வெயிட் வந்து 1 kg. இப்போ இதில் சுகர் ஸ்டெப் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வெப்பிங் க்ரீமு. இதோட பிராண்ட் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு வந்து செரி ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி போடலாம். நான் ஆனால் வந்து ஃப்ரூட் க்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஒயிட் சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக் வந்து நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் தான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். நாம் கேக்கை வந்து 3 பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கோம். அதில் 2 பீஸில் மட்டும்தான் நம்ம வந்து சாக்லேட்டு, சுகர் சிரப், ஃப்ரூட் க்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற 100 லேயருக்கு வந்து நம்ம சுகர் சிரப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், சாக்லேட் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நான் இதில் வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கேக்கை மேலே வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த க்ரீமோடு போயிட்டு இந்த கேக் நல்லா வந்து ஒட்டிக்கும், அதனால கீழே விழுகாது. நீங்கள் அதிகமாக சுகர் சிரப் யூஸ் பண்ணாலுமே கேக் வந்து கிராக் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால லைட்டாக வெட்டானா மட்டும் போதும். கோட் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். அடுத்த லேயர் நீங்கள் வந்து க்ரீம் மேலே கொடுக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஃபினிஷிங்காக வரும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டெக்கரேட் பண்ணுறப்ப. இந்த கேக்கில் நான் வந்து சாக்லேட் கனாஷ் யூஸ் பண்ணுறேன்.
ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.